Hello friends, welcome back to Tamil Time Tamil. In this video, we will talk about product review. Let's go to the video. Recently, I told Abdul Kadar in Madurai, famous kadai. I saw the cast iron patrangala courier, direct up actually, YouTube channel offer promote 3 days offer cast iron, skillet, kulipanayaram, dosakal, chatti, ellame offer la potturukanga solittu potturanga. So okay solittu offer la vaangala solittu na order panirundhen. So vandu product review vandu na eppadi kudukuren solittu paarenga. Konjam vandu worth ah worth illaya offer la product vaangalaangala product vaanga venaangala solittu solren. Indha pack pathina na enna na order panirundhen na oru cast iron skillet vaangirundhen. 3 cast iron dosakal 11 inches or kuli panayar satti 7 kuli irukum pathinga andha kuli panayar satti vaangina ellame cast iron la vaangirundha indha product ellame pathina pakkava vandu enak vandu deliver nalla pannanga nalla safe ah delivery vanduchi deliver charge vandu thaniya plus vandu offer la vaangum bodhu nammalku seasoning panni thara maatanga நல்லா அந்த வைக்கோல் எல்லாம் போட்டு நல்லா சேஃபா வந்துச்சு பட் வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் தான் நம்ம பண்ண முடியும் கேஷ் ஆன் டெலிவரி இதுல கிடையாது இந்த கடையில வந்துட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணதுல வந்துட்டு எனக்கு வந்து 3 ஐட்டம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு சோ வந்து அவங்க வந்துட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமே தான் ஓகே மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் செக் பண்ணிட்டு தான் எனக்கு ரிப்ளை பண்ணாங்க சோ வந்து கொஞ்சம் டிசாப்போயிண்ட் ஆயிச்சு ஓபன் பண்ணி வீடியோ எடுக்கும்போது நல்லவேளை நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டோம் இஃப் सपोज வீடியோ ரெக்கார்ட் இல்லனா அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஏனா இது வந்து நம்ம கடையில இருந்து வாங்குறோம் பாத்தீங்களா இப்போ வந்து நம்ம வெப்சைட்ல இருந்து கொஞ்சம் Amazon இது மாதிரி வாங்குறதா கொஞ்சம் ஓகே சொல்லிட்டு அவங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ப்ராடக்ட் அனுப்புனா ஒரு ப்ராடக்ட் சோ இந்த மாதிரி கடையில ஃபாலோ பண்ணுவாங்க கொஞ்சம் பயம் இருந்துச்சு So, we கொஞ்சம் ஓபன் பண்ணனும் என்னடா 3 ப்ராடக்ட் தான் இருக்கு ஒரு தோசைக்கல்ல ஒரு குழி பணியாரம் ஒரு ஸ்கில்லெட் மட்டும் தான் இருந்துச்சு எங்கடா 3 தோசைக்கலுக்கு பே பண்ணிட்டோமே இன்னும் வரலையே சொல்லிட்டு பண்ணோம் அப்புறம் ரிமெம்பர் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணிட்டு நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் டீடைல்ஸ் நான் பணம் அனுப்பி எல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் செக் பண்ணிட்டு தான் எனக்கு வந்துட்டு அடுத்து 5 டேஸ் கழிச்சு தான் அகைன் ஒரு பேக் வந்திருக்குது அதனால தான் இப்போ ரெண்டு பேக் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்றேன் மறுபடியும் பாத்தீங்கன்னா 3 தோசைக்கல்ல வந்துட்டு அனுப்பிச்சாங்க எனக்கு Actually, பாத்தீனா எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் நம்ம வந்துட்டு அங்க அவங்கள்ட்ட வாங்களா 300 ரூபீஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு டெலிவரி சார்ஜ் உண்டு எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் வாங்களா நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குனாலும் 300 ரூபாய் தான் நீங்க 10 ப்ராடக்ட் அந்த கடையில இருந்து வாங்குனாலும் நம்ம வந்துட்டு 300 ரூபாய் தான் டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு உண்டு இப்போ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 காஸ்ட் ஐயன் தோசைக்கல்ல டெலிவரி பண்ணாங்க சோ குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கு சொல்லி சொல்றோம் ஆஃபர்ல ப்ராடக்ட் வாங்களாங்களா அப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன் Offer la na vaangna so cast iron already na paathina tiruchi mangalan mangala 12 inch vandha cast iron dosakal vaangna quality paathina pakka quality super quality machine cut pannirundanga so vandru nearly paathina 650 something ta vaangna so andha video oda vlog and shopping haul video vandru ungalku description la vandru link kodukuren check panikonga andha cast iron dosakal eppadi irukku solltna idu vandru machine cut kedaiyadhu normal cut da so vandru paravaala solltu na vaangna எப்பொழுதுமே வந்துட்டு அதுவும் காஸ்ட் ஐயன் தோசைக்கல்லால கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லிருந்தான் பட் இந்த கடையில எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு காஸ்ட் ஐயன் ஸ்கில்லெட் பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் காஸ்ட் ஐயன் ஸ்கில்லெட் பார்த்தீங்கன்னா 320 ரூபீஸ் தான் அமேசான் கம்பேர் பண்ணும்போது 2000 ரூபீஸ் 3000 ரூபீஸ் வரும் அது வந்து ப்ரீ சீசன் பிளஸ் என்ன சொல்றது ப்ரீ சீசன் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து மிஷின் கட்டாரு உண்டு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பட் வந்து இதில் ஃபினிஷிங் கிடையாது ஓகே நம்ம வந்துட்டு இது சீசனிங் பண்ணிக்கலாம் சொல்லி விட்டுட்டேன் ஸ்கில்லெட் எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் 320 ருபீஸ்க்கு தோசை கல்லும் எனக்கு வந்துட்டு குழி பண்ண கல்லும் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு ஏன்னா வந்துட்டு மண்ணில் தான் மண்ணும் அவங்களுக்கு இரும்பு சேர்ந்து தானே அவங்களுக்கு செய்வாங்க அங்கங்கே நிறையா வந்து மண் அந்த கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா எனக்கு சீசனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சீரியஸாக சொல்ல பண்ணும்போதா கையெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஹர்ட் ஆயிடுச்சு அவ்வளோ ஆக்சுவலாக திக்னஸ் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் சீரியஸாக வந்துட்டு ரொம்ப மெலிசா ஏன்டா ஆஃபரில் வாங்கினோமே சொல்லிட்டு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் நான் தோசைக்கல்லை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு கையில் தூக்குற லெவலுக்கு தான் தோசைக்கல்லுங்கிறது இருந்துச்சு ஸ்கில்லெட் பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்லப்போனால் 100 out of 100 சொல்லலாம் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு 10 inch ஸ்கில்லெட் நான் வாங்கினேன் பனியார் சட்டியும் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்துட்டு நல்லா வெயிட்டாக இருக்குது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அவ்வளோ மண் இருந்துச்சு ஒரு ஒரு குழியிலையும் பார்த்தீங்கன்னா கை விட்டு அதை க்ளீன் பண்ணி சீசன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு
ஸோ பரவாயில்லையோ, சீசனிங் ஆக்சுவல் சீசனிங் பண்ணி நம்ம மிஷின் கட்லேயே வாங்கியிருக்கலாம் போல அது மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். அது தோசைக்கல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு குளிப்பு நேரக்கல்குள்ளே ஓகே சீசனிங் பண்ணிடலாம், நம்ம வந்துட்டு ஏதாச்சும் க்ளீன் பண்ணி. தோசைக்கல்லுங்கிறது கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும், ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சு, ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. கேஸ்ட் அயன்னாலே கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, லைட்டாக ஒரு கையில் தூக்குற மாதிரி தக்க மாதிரி இருந்துச்சு. தோசை நம்ம சுட்டோம்னா உடனே கறி பிடிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்துச்சு, உடஞ்சிரும்லோ அது மாதிரி இருக்குது. கொஞ்சம் எனக்கு தோசைகளில் சுத்தமாக எனக்கு இது கிடையாது. இப்போ வந்துட்டு ஸ்கில்லட் பாருங்கள், நல்ல செம்ம கிணம் நியர்லி பார்த்தீங்கன்னா 3 kg இருக்கும், வெறும் 320 rupees தான் நான் வாங்கினேன். இது குவாலிட்டி நான் அடிச்சிக்க முடியாது, நல்லா சூப்பராக இருக்குது. 320 rupees இது ஒர்த்து தான். சீசன் பண்ணுறது வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போகிறேன், எப்படி வந்து ஸ்கில்லட் குளிப்பணி இறக்கல்லாம் தோசைக்கெல்லாம் சீசன் பண்ண சொல்லிட்டுனேன். ஆல்ரெடி நான் சீசனிங் வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது ஸ்கில், இது வந்து குளிப்பணி இறக்கல், 7x7 குழி இருக்குது பார்த்தீங்களா. இது நல்ல வெயிட், இது கேஸ்ட் அயன். நம்ம வந்து கேஸ்ட் அயன் வந்து இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கீழெலாம் பாருங்கள் அந்த குறை குறைன்னு அங்கங்கே கருப்பு கருப்பாக குழி குழி அந்த இதுலலாம் இருக்குது பாருங்கள், எட்ஜஸ்ட்லாம் உள்ளே அது குழிக்குள்ளெல்லாம் வந்துட்டு நிறைய மண் முட்டு முட்டாக இருந்துச்சு, கத்தி வச்சு சுரண்டி 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 க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே, வெயிட்டாக இருக்குது ப்ராடக்ட்டு, வெயிட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஸோ சுரண்டி கூட எடுத்துடலாமே சொல்லிட்டு இருந்தேன். அந்த குழிப்பணியார் கல் பார்த்தீங்கன்னா 180 rupees. நெக்ஸ்ட்டு இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல் வந்து 160 rupees. பரவாயில்ல, வீடியோவில் வந்துட்டு நல்லா காட்டுறாங்களே, அப்துல் காதர் கடை வந்துட்டு நல்லா ஃபேமஸாக இருக்கே சொல்லிட்டுனேன். சரி ஓகே, ஆஃபரில் போட்டிருக்காங்க, ப்ராடக்ட்டோட வந்துட்டு குவாலிட்டி வந்து மிஸ் ஆகாது, ஆஃபர்னாலும் அதே ப்ராடக்ட் வந்துட்டு குவாலிட்டி தான் நம்ம கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொன்னாங்க. சரி ஓகே, ப்ராடக்ட் நல்லாயிருக்கும், குவாலிட்டி மிஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன். தோசைக்கல் பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அனுப்பிச்ச ப்ராடக்ட் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ கொடுத்துருக்குறேன். நான் வந்துட்டு இந்த கடையில் வாங்காதீங்கன்னு சொல்லலை, நான் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, நான் எனக்கு டெலிவரியான ப்ராடக்ட் எப்படி இருந்து சொல்லி மட்டும் தான் நான் உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.